கட்டி மனசு பறக்குமே. என்னமா வீசுது இல்ல? ரொம்பவே வீசுது. டேய் சரவணா இங்க வாடா. இங்க அம்மா வாழப்படியமா? அக்கா வாக்கா நம்ம மலையில போய் விளையாடலாம் வாக்கா. இப்ப என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் இருங்க அம்மா. நீ வீட்லயே மெதுவா தான் நடக்கறீங்க, பீச்லயே மெதுவா தான் நடக்கறீங்க. பீச் உங்களுக்கு ஜாலியா தெரியலையாமா? ஜாலி தாண்டா, ஆனா ஒரு வயசுக்கு மேல மனசுல இருக்க சந்தோஷத்தை உடம்பு வெளியே காட்டாது. அந்த மாதிரி ஒரு ஜென்மண்டானா. புவனாவையும் கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. பாவம் அவ. அக்கா நீ ஏன் கை ஒரு ஐயோ பாவமா இருக்க? புவனாவுக்காக நீ ரொம்ப பரிதாபப்படாத. என்ன சொல்றீங்க? என்னமோ தோணுச்சு அதனால சொன்னேன். பல நேரங்கள்ல நீ சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கிறது இல்ல. அதான் சரி, இப்ப எதுக்கு நாம அவளை பத்தி பேசணும்? வேற எதை பத்தி பேசலாம்? சுண்டல் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கலாம்னு பேசலாம். சுண்டல் வாங்குறதுக்கு காசெல்லாம் இருக்கு, ஆனா வாங்கி கொடுத்தா உங்க மாமா கொன்னுடுவாரேன்னு பயமா இருக்கு. நவராத்திரி குழுவுக்கு பாடுறவங்களுக்கெல்லாம் சுண்டல் தருவாங்களே, அது என்னவா? அதெல்லாம் சரிடா, ஆனா உங்க மாமான்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் தானே இப்ப பிரச்சனை. எனக்கு சுண்டல்ல வேணாம். இந்த காத்து, இந்த அலை, இது மட்டும் போதும். சரவணா, நம்ம தண்ணில போய் விளையாடிட்டு அதுக்கப்புறம் மணல்ல வீடு கட்டி விளையாடலாமா? உன் சம்பாத்தியத்துல உங்க அப்பா அங்க சொந்தமாவே வீடு கட்ட போறாரு. நீங்க மணல்ல வீடு கட்ட போறியா? உன் குரலுக்கு ஊரெல்லாம் மரியாதை, ஆனா சொந்த வீட்டுல மரியாதை இல்ல. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நீங்க போய் விளையாடிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். அத்தை நீங்க செருப்பை பாத்துக்கோங்க. டி சரவணா, யார் முதல்ல அலையில போய் கால் வைக்கிறாங்கன்னு பாக்கலாமா? ஓகே, ரெடி, 1 2 3. வா வா வா. சூப்பரா இருக்கு, நீங்களும் வாங்க. அஜியோ நான் வரலப்பா, நீங்க விளையாடுங்க. ஐயோ அத்தை வாங்க. நான் வந்த இதெல்லாம் யார் பாத்துக்கிறது? அதெல்லாம் அங்கே இருக்கட்டும், வாங்க. சரி சரி வர, இருங்க. வாங்க வாங்க. வாங்க 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 வாங்க. ஏய் மெதுவா மெதுவா. என்ன ஜாலியா இருக்கு. அச்சுச்சோ. ஏய் ஏய் ஐயோ டிரஸ் தான. நீங்க வாங்க அத்தை. வாங்க வாங்க மறுபடியும் போலாம். ஏய் ஏய் ஐயோ அம்மா அம்மா. ஏய் போடு போடு. ஏய் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, என்ன இந்த பீச்சுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு. கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா விளையாடு. ஏமா இந்த அலைய ஸ்டாப் பண்ணவே முடியாதாமா? அதுவும் உங்க மாமாவோட பணத்தாசை மாதிரிதான்டா, ஸ்டாப் பண்ண முடியாது. அத்தை நீங்க தப்பா நினைக்கலனா எனக்கு ஒரு என்ன இன்னும் ஒரு மணி நேரம் அதிகமா இருக்கணுமா பாரதி? அது மட்டும் நல்ல முடியாது. உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன கொண்டே போட்டுருவாரு. அது இல்ல, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு.
டேய் நீ சும்மா இருடா பக்கத்து எலக்கி பாயசம் கேக்குறியா உன்ன பத்தி எனக்கு தெரியாது இப்போ எனக்கு பாரதி அக்காக்கு ஐஸ்கிரீம் உண்டா இல்லையா சொல்லு முடியாது எனக்கு சேர்த்து மூணாவே வாங்கிக்கோங்க இந்தா சீக்கிரமா வா தேங்க் யூ அகைன் ஆனா ஒன்னு பாரதி ஃப்ளாஸ்க்ல வெந்நீர் வச்சிருக்கேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிரு இல்லனா உங்க அப்பா என்ன கொன்னுடுவாரே ஐயோ இப்ப கூட அப்பா புராணமா சரி சரி வா பா அத்த மறுபடியும் தேங்க்ஸ் ஹலோ மிஸ் பாரதி என்ன அப்படி பாக்குறீங்க அந்த பைய ஐஸ்கிரீம் கப் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அத ஹெல்ப் பண்ண ஆனா நீங்க இங்க இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இதா பீச் கோங்களோட थर्ड விசிட் போல இருக்கு அத இவர்தான் தீபக் ஓ அன்னிக்கு கூட நம்ம கார் ரிப்பேர் ஆனப்போ இவர்தான் என்ன டிராப் பண்ணாரு நான் தான் பார்த்தேம்மா இப்பயாச்சும் உங்க வீட்டுக்கு போற வழி உங்களுக்கு தெரியும் இல்ல இந்த ஐஸ்கிரீம் தேங்க்ஸ்ங்க அவள அன்னைக்கு பத்திரமா வீட்ல கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி நீங்க வேற ஒரு பெரிய பாடகியோட வீட்டுக்கு வந்தது என்னோட பாக்கியம் அத்த நான் மறுபடியும் அழைக்கப் போறேன் வரீங்களா ஐயோ என்ன விட்டுமா வேணா நீங்க மூணு பேரும் போய் நனஞ்சிட்டு வாங்க ஆனா ஒன்னு ரொம்ப தூரலாம் போக கூடாது நான் எதுக்கு சொல்றேன்னு புரியுது இல்ல புரியுது புரியுது மாமா கொடுத்த டைம் முடிஞ்சிரும் தானே சும்மா சும்மா அவரே நேயப்படுத்தாதம்மா ஓஹோ வீட்டுக்கு போற டைம் டைம் பாம் மாதிரி நெருங்கிட்டே வருது அத டைம் பாத்து பாத்து செலவழிக்கிறீங்க இல்ல பரவாயில்ல வாங்க கடைக்கு நேர டென்ஜாய் பண்ணி கொண்டிதா லெட்ஸ் கோ ஐஸ்கிரீம் பரவாயில்ல தேங்க்ஸ் டி சரவணா பத்ரோ ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு நான் இன்னைக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா எவ்ளோ இவ்ளோ எனக்கு இதாவது பாடணும் போல இருக்கு பாடுங்கல நீங்க கச்சேரியில பாடாத பாட்டா அதெல்லாம் மத்தவங்களுக்காக சரி உங்களுக்காக பாடுங்க நிஜமாவா பாடிடுவேன்
எக்ஸலன்ட், சூப்பர்ப் சாங். பாரதி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். டேய், ஷூவை போடு, போயிட்டு வரோம். மிஸ் பாரதி, மிஸ் பாரதி, ஒரு நிமிஷம். பாரதி, கொஞ்சம் நில்லுங்க. உங்களுக்காக நீங்க பாடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you very much. It's okay. Bye. Bye. Hey, Vale. Bye. Bharati! Bye. See you. Bye-bye. Bharati! Hey, sorry, boss. என்னடா sorry? தப்பு பண்ணிட்டு sorry-யா சொல்றேன். தெரியாம தானே நடந்துச்சு. என்னடா தெரியாம நடந்தது? விட மாட்டேன், ஜாக்கிரதையா இரு. என்ன பண்ற? கலர் பண்றேன்பா. Try this color. இதுக்கு என்ன அர்த்தம்? என்னங்க இது, கண்ணாமூச்சி விளையாட்டு? ஹோம்வொர்க்னு அர்த்தம். ஓஹோ, சரி சரி. எதுக்கு கோமோன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தினமும் காலையில் நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? ப்ரஷ் பண்ணுவீங்க, அப்புறம் காஃபி சாப்பிடுவீங்க, குளிப்பீங்க, சாப்பிடுவீங்க, அப்புறம் மத்த யாருக்குமே இல்லாத ஒரு பழக்கம் எனக்கு உண்டுன்னு உனக்கு தெரியும். நான் தான் காலையில ஜோக் எடுக்க மறந்துட்டேன், நீ அதை ஞாபகப்படுத்துறா இல்லையா? ஓஹோ, இதுதான் உங்க கோபத்துக்கு காரணமா? சரி, உங்க கோபத்தை விடுங்க. இப்போ முதல்ல வித்யாவோட கோபத்துக்கு நம்ம வருவோம். நீங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, வித்யாவுக்கு என்ன உன் மேல கோவம்? கடவுளே, அவ என்கிட்ட கோச்சுக்கலங்க. நம்ம எல்லாரும் முன்னாடியும் தானே சித்தார்த்த மேல அவ எரிஞ்சு விழுந்தா, அத சொல்றேன். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அவன் கருத்து அவளுக்கு பிடிக்கல. சர்வே முடிவுன்னு சொல்லி தமிழ் பண்பாட்டை குறைச்சு பேசினது அவன் தப்பு தானே, அதான் கோச்சுக்கிட்ட. எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க. இதுக்கு முன்னாடி கூட சித்தார்த்தும் வித்யாவும் எளியும் பூனியுமா சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதுலலாம் ஒரு கிண்டலும் திமிரும் தான் தெரிஞ்சது. ஆனா இப்பெல்லாம் அவ ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. எதையும் கொதறி போடுற மாதிரி ஒரு ஆக்ரோஷம். விட்டா சித்தார்த்த அவ கிழிச்சிருவா போல இருக்கு. ஒண்ணுமே இல்லாதது நீ பெருசு படுத்துறேன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணும் இல்லைன்னா சந்தோஷம்தான். ஆனா ஏதாவது இருந்து அதை நம்ம கவனிக்காம விட்டுறக்கூடாது இல்லையா? என்னடா பேசாம பேப்பர் படிச்சுட்டு இருக்க? எப்பவுமே ஏதோ கமெண்ட் பண்ணுவிய, இப்ப என்ன? புருஷன் கொண்டாட்டி ஏதோ முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் நடுவில் பேச வேண்டாமேன்னு பார்த்தேன். ஏ ஃபூல், நாங்கள் எங்கள் பசங்க பற்றி பேசும்போது நீயும் உன் ஒப்பீனியன் சொல்லணும். அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம்? சரி, நான் மூக்கை நுழைக்க தயார், நான் என்ன ஒப்பீனியன் சொல்லணும்? சித்தார்த்தும் வித்யாவும் இப்பெல்லாம் பேசுறதுலையும் பழகிறதுலையும் ரொம்ப வித்தியாசம் தெரியுது. அவரோட அவ சகஜமாக பேசுறதே அவாய்ட் பண்ணுறா, பெரும்பாலும் மௌனம்தான். அப்படியே தப்பி தவறி ஏதாவது பேசினா கூட கோவமா தான் பேசுறா. நம்ம முன்னாடி அவங்க போட்ட சண்டையை வச்சு சொல்றியா? அதுவும் ஒரு காரணம். வித்யாவுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த சித்தார்த் சொல்லிட்டாருங்கிறதுக்காக இவ எதுக்காக இவ்வளவு கோவப்படணும் எனக்கு புரியல. எனக்கு என்னமோ இவ சிவகாசி வெடிய ஹிரோஷிமா அணுகுண்ட அளவுக்கு பெருசுபடுத்துறான்னு தோணுது. எனக்கு அப்படி தோணல. என்னடா சொல்ற? கலாவோட கவலையில அர்த்தம் இருக்குன்னு சொல்றேன். வித்யாவோட படபடப்புக்கும் ஆக்ரோஷுக்கும் பின்னணி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் வித்யாவும் சித்தார்த்தும் லவ் பண்றாங்க. என்னங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு எப்பப்போ ஜோக் அடிக்கிறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. இது என்ன ஜோக் அடிக்கிற விஷயமா? நான் சொல்றதுதான் நியாயமான பின்னணி. சகஜமா பேசி பழகிட்டு இருந்த ஒரு ஆணும் பொண்ணும் மற்றவங்க இதில் திடீர்னு சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு வேற என்ன காரணமா இருக்க முடியும்? அதுக்கு பேர் மோதல் இல்லை, காதல். என்ன புரியலையா? அவங்களுக்குள்ள காதல் ஃபீலிங் ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துருச்சு, அதான் இந்த திருட்டுத்தனம் பண்ணுறானுங்க. என்னடா சத்யசீலா, பிரமிச்சு போய் உட்காந்துருக்க,
பொண்ணு லவ் பண்றான உடனே பயம் வந்துருச்சா? சே சே, நான் என்ன பயப்படுறேன்? அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணா நான் ஏன் குறுக்க நிக்க போறேன்? ஐ அம் எ பிராக்டிகல் ஃாதர். அப்புறம் என்ன, கவலையை விடுங்க, லெட் தம் என்ஜாய் தி லவ். அதுலட எனக்கு தெரிஞ்சு நம்ம வித்யா சித்தார்த்தம் மட்டுமில்ல, யாரையும் காதலிக்க மாட்டான்னு தோணுது. சாதாரணமாக லவ் பேச்சு எடுத்தாலே அவளுக்கு பிடிக்காது, அதான் உன் பேச்சனால நம்ப முடியல. கலா நீ என்ன சொல்ற? என்ன கலா, எதுவுமே சொல்லாம இருக்கேன். அது அடுப்புல பால் வச்சிருக்கேங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதான் எல்லாரும் காபி குடிச்சாச்சு, அப்புறம் எதுக்குடா அடுப்புல பால்? மடையா, கல்யாணம் ஆன பொண்ணுங்க திடீர்னு கிச்சன்ல பால் பொங்குது, குக்கர் சத்தம் கேக்குது, அப்ப எல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க பேச்சாத்தோட கட் பண்ணிக்க விரும்புறாங்கன்னு அர்த்தம். ஓ, இப்படி ஒரு மேட்டர் இருக்கோ? ஆமாண்டா, பேச்சுலர் பார்ட்டி. இதே தப்பு தான் வித்யா விஷயத்திலயும் நீ செய்யறேன்னு எனக்கு தோணுது. லவ் பத்தியும் லவ்வர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறது பத்தியும் உனக்கு என்னடா தெரியும்? உன் நாலேஜ் எல்லாம் தீரி தானே, அதை வச்சு எந்த முடிவுக்கும் வந்துடாத. நான் பேச்சுலரா இருக்கேங்கிறதுனால மற்றவங்க ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியாது, நீ நினைச்சிக்காத. இப்போ சொல்றேன் கேட்டுக்க, சித்தார்த்துக்கும் வித்யாவுக்குள்ள 100% சர்வ நிச்சயமா காதல் இருக்கு. என்ன பெட்டு? இல்லங்கிற என்ன பெட்டு? இருக்குங்கிற என்ன பெட்டு? இல்லங்கிற உங்க ரெண்டு பேர் பெட்டுக்கோ, நான் தான் பேர். ஓகேவா? ஏய், நீ எங்க இங்க வந்த? உன் வேலைய பாரு. நீங்க எங்க என் வேலைய பாக்க விடுறீங்க? லவ் 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 பேசிட்டே இருக்கீங்களே. நீங்க ஏன் நாங்க பேசிறது கேக்குற? உன் வேலைய பாரு. ஆர் இட் இஸ் டூ பேட். நீ எல்லாம் லவ் பத்தி பேச கூடாதுமா? ஏன் பேச கூடாது? ஏன் பேச கூடாதுன்னா அது அது லவ்ங்கிறது கெட்ட வார்த்தை. எல்லாரும் காட் இஸ் லவ்ன்றாங்க, நீங்க என்னடா லவ் இஸ் பேட்ன்றீங்க? அது அது அந்த லவ் வேற, இந்த லவ் வேற, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏன் புரியாது? நான் எத்தனை சினிமா பாத்திருக்கேன், ஊட்டிக்கு ஆஸ்திரேலியாக்கு போய் ஆடி பாடுவாங்களே, அதானே லவ். இந்த காலத்து பசங்களோட ஐக்கியம் இருக்க ரொம்ப ஹை.